பெங்களூர் வரமே செத்துட்டாங்க. அது மட்டும் கொஞ்சம் அது இந்த சிட்டியில உள்ளவங்க மாதிரி தெரியுதா இல்ல கிராமத்துல உள்ளவங்க மாதிரி தெரியுதா? அந்த சாரதி இல்ல, அவங்க சிட்டியில உள்ளவங்க மாதிரி தான் தெரியுது. இதுல வர கஷ்டம்ன்றது அவங்க திட்டுறது மட்டும்தான் இருக்குங்களா? இன்னும் கெடேரி மாடெல்லாம் முட்டுமா? முட்டுனா அதெல்லாம் எப்படி ஒரு பராமரிச்சுட்டு வரீங்க? ஏன்னா இதெல்லாம் இந்த மாடு ஓட்டிட்டு வரும்போது சில டைம் அடிக்க கூட வந்திருக்காங்க. அடிக்க கூட வந்திருக்காங்கண்ணா, ரோட்ல வரோம் வண்டி நிற்கும் தள்ளி விட்டுறோம் மாடு அடிக்க கூட வந்திருக்காங்க. அது மாடு தள்ளி விட்டதுக்கு நம்மள அடிக்க வந்திருக்கிறாங்க. கேட்டா ஒன்னு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா பார்த்தாலே தெரியும், கடைகளின் மத்தியில தான் நின்றுட்டு இருக்கோம். இது என்ன கடை, இதோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழசனா அருள் கடையில தான் நின்றுட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா இந்த கடையை பாத்துக்கிறது நீங்க ரெண்டு பேரும் தான் முழுக்க முழுக்க அந்த கடையை வந்து இவங்க ரெண்டு பேரும் தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கடையில மொத்தம் எவ்வளவு மாடு நிக்கும்? 350 மாடு நிக்கீங்களா? இப்ப அப்படியே ஒரு ஒரு மாடுகிட்டையும் போயிட்டு பேச ஆரம்பிச்சிடலாம். எல்லாம் நாங்கள் சைஸா தான் மூவ் பண்ணுவாங்க எல்லாம். அப்புறம் இன்னும் உள்ள போனதான் ஆளை விரட்டுவாங்க. எல்லாம் உள்ள போனா ஆளை விரட்டுறதுனால பாஞ்சு விடும். ஆமா ஆமா, அது நல்லா இருக்கு. அந்த தை அதான் கிடையாது என்ன அதெல்லாம் அதுவும் நீ வந்துடியா அன்பியா? இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை தலைமுறையா இல்லை எத்தனை வருஷமா நீங்கள் இந்த கடைமாடுகளை பார்த்துட்டு இருக்கீங்க? தலைமுறையா இல்லைங்க, இப்போ 5 வருஷமா தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். 5 வருஷமா 5 வருஷம் பார்த்துட்டு இருக்கோம். இது 5 வருஷம்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இவ்வளோ மாடு தான் வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும்ல? ஃபஸ்ட்டு ஒரு மாடு தானே ஃபஸ்ட்டு ஒரு மாடு தான் வாங்கினீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு போல கடை மாடுகளாக ஆக்கலாம்னு சொல்லிட்டு எதனால உங்களுக்கு ஆர்வம் வந்துச்சு? அதெல்லாம் நம்ம அண்ணா இருக்காங்கண்ணா, அண்ணா அவங்க அதுலேருந்து தான் அப்படியே தான் பராமரிச்சிட்டு வர்றது. நம்ம சும்மா அதிகமாக மாடு கிடையாது, சும்மா கம்மியான மாடு தான். அண்ணா மாடு வந்ததுனால அவங்கள ஓட்டுவிடுவாங்க, பக்கத்தில் உள்ளவங்க அவங்க மாமா மாடு ஜல்லிக்கட்டு கிடைக்கிற மாதிரி நீங்க சுத்தி இத பராமரிச்சிட்டு இருப்பீங்க? சுத்தி போன நாளைக்கு எடுத்துட்டா ஒரு 10 கிலோமீட்டர் குறையாது. 10 கிலோமீட்டர் குறையாது? ஆமா ஆமா. 10 கிலோமீட்டர்ல தண்ணி இதுக்கெல்லாம் அது என்ன? அங்கங்க ஏரி குளம் இருக்குல்ல, அதுல காமிச்சுக்கிறது. அப்படியே ஓட்டி விட்டோம்னா வரும் பொய்யா. உங்களுக்கு தண்ணிலாம் நாங்கள் வாட்டர் கேன்ல எடுத்துட்டு போடுவோண்ணே. வாட்டர் கேன்ல தூக்கிட்டு போறதா? ஆமா ஆமா. சாப்பாடுலாம் என்ன பண்ணுங்க? சாப்பாடுலாம் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு தானே இருக்கோம். சமைச்சு சாப்பிட்டுக்கிறது தான் இப்போதைக்கு. சப்போஸ் சமைக்க முடியல அப்படின்ற சூழ்நிலையெல்லாம் என்ன? கடையில் சாப்பிட்ருவோம், அப்படி இல்லைனா பட்டியாக தான் கிடப்போம். அப்படி இல்லைனா பட்டினியாக தான் இருப்பீங்க. இப்போ எல்லா கடை மாட்டுக்காரங்களும் சொல்கிறது என்னன்னா, ஒரு காலையில் சாப்பிட்டாலும் சாப்பிடுவோம், இல்லை மதியம் சாப்பிட்டாலும் சாப்பிடுவோம். ஏன் 3 வேளையும் நீங்கள் நிம்மதியாக சாப்பிடலாம்ல? நிம்மதியாக சாப்பிட முடியாது நான் கடை மாட்டில் மட்டும். ஏன் ஏன் என்ன காரணம் அது? இந்த மாடு இருக்கிறது ஒரு டைம் வந்து ஓட்டுற மாதிரி இருக்கும், ஒரு டைம் கிடையாத மாதிரி இருக்கும், ஒரு டைம் மழை பெஞ்சு போவோம். அப்போ எல்லா சூழ்நிலையும் அடிச்சு போகணும்ல, சப்போஸ் இதுல நீங்க வெளி மாடுகள்லாம் வாங்கி பராமரிக்கிறதுலாம் இருக்குங்களா? வெளி மாடுலாம் நம்ம மாட்டோட சரி, இந்த மாட்டோட சரி, உங்களோட மாடு உங்க சொந்தக்காரங்க மாடு இதோட சரி, வெளி மாடு நம்ம மாடோட சரி. சரி, இப்ப இதுல கண்டுலாம் கொடுக்கற மாதிரிலாம் இருக்குங்களா? கண்டுலாம் இருந்து கொடுத்துறேண்ணா. இருக்கு, இதெல்லாம் கொடுத்துட்டீங்க? இன்னும் இருக்கு, கண்ணு இருக்கு, சின்ன கண்ணா இருக்கு, எல்லாம் எல்லாம் இருக்கு. இப்ப இதே ஒரு எத்தனை மாசம் கழிச்சு இந்த கண்ணெல்லாம் கொடுக்குறேன்? ஒரு 3 மாசம் வேணா கண்ணு கொடுக்கறதுக்கு. 3 மாசம்? ஆமா. சரி சரியா. இப்போ உங்களுக்கு இதுலேயே உங்களுக்கு ஜல்லிக்கட்டில் அடைச்ச மாடுன்னு சொல்லிட்டு சொன்னீங்க, அந்த மாதிரி எத்தனை வாடி அடைச்சிருக்கீங்க? ஒரே வாடி தான் அடைச்சிருக்கோம், மேலே ஒருத்தர் மட்டும் தான் அடைச்சு. ஒரே வாடி மட்டும் தான் அடைச்சிருக்கீங்க, அது நல்லா வந்துச்சு. நல்லா வந்துச்சு. அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு சந்தோஷம்? சந்தோஷம் தானே, நம்ம மாடு வந்து ஜெயிச்சு வந்தது ஒரு சந்தோஷம் தானே. நம்ம கிடையில தான் வேத்திரி போய் அடைச்சது ஒரு சந்தோஷம் தானே. அது கண்டிப்பாக கண்டிப்பானே. இப்போ இதுலேயே இந்த கெடேரி மாடெல்லாம் முட்டுமா? ஆ முட்டுண்ணே. அதெல்லாம் எப்படி ஒரு பராமரிச்சுட்டு வரீங்க? ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் போனது வரைக்கும் குட்டை மாடு கிடையாது. இதில் எல்லா மாடுமே பெருவெட்டு, எல்லாமே பெருசு பெருசாக தான் இருக்கும். ஓரளவு நம்ம ஹைட்டு இருக்கும் பசு மாடுமே. ஆனால் வெளியால் டக்குன்னு வரும்போது இப்போ தம்பியே முட்டை வந்துருச்சு, எங்களையுமே முட்டை வந்துருச்சு. அதெல்லாம் நீங்கள் எப்படி இருக்கா? நம்மள தான் பார்த்துட்டு இருக்கு. 370 நம்மள தானே பார்த்துட்டு இருக்கு மாடுவா, அதில் வந்து நம்மளை முட்டாது. சப்போஸ் நீங்கள் வெளிலேருந்து வந்து உங்களை வெட்டணுச்சு பார்த்தீங்களா, அதில் உங்கள் முகத்தை பார்க்கல, உங்கள் சவுண்டை கேட்கல மாடு, அதனால வந்து உங்களை வெளட்டும் மாடு. இப்போ உங்கள் சவுண்ட்லாம் தெரியுங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம்.
ஓகே ஓகே. ஏன்னா இதே மாதிரியே நிறைய வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறோம். இந்த கிடை மாடுகளாக வீடியோ எடுக்கிறதுனால நிறைய பேர்த்துக்கு இந்த கிடை மாடுகளை பற்றியும் இது தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த மாதிரி ரோட்டில் நடந்து வரும்போதெல்லாம் அந்த பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்குங்களா? இருந்துகிட்டு தான் இருக்கு. அதை மட்டும் மாற்றிக்கிட்டா போதும், எல்லா கிடைமாட்டுக்காரங்களுக்கும் இது இருந்துகிட்டு தான் இருக்கு. ரோட்டில் வரணும் திட்டுறாங்க போகிறாங்க, சில பேர் அடிக்க ஓட வராங்க. இதெல்லாம் ஆனால் கிராமம் தான், இந்த டைம்லையும் இந்த மாதிரி பண்ணுறாங்க. இதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. கிராமத்தில் கிடையாதுண்ணா, டவுன் தான், டவுனில் மெயின் பாதை தான். அந்த ஹைவேல ஏறும்போதோ இல்ல மெயின் பைபாஸ்ல ஏறும்போதோ அந்த மாதிரி பண்றாங்க. அதுமே சிங்கிள் ரோடு வரமே திட்டுறாங்க. அது மட்டும் கொஞ்சம் அது இந்த சிட்டில உள்ளவங்க மாதிரி தெரியுதா இல்ல கிராமத்துல உள்ளவங்க மாதிரி தெரியுதா? அந்த சாலை தெரியல, அவங்க சிட்டில உள்ளவங்க மாதிரி தான் தெரியுது. அவங்க தான் இந்த மாடு ஓட்டிட்டு வரும்போது சில டைம் அடிய கூட வந்திருக்காங்க. அடிய கூட வந்திருக்காங்கண்ணா, ரோட்ல வரும் வண்டி நிற்கும், தள்ளி விட்டுறோம் மாடு, அடிக்க கூட வந்திருக்காங்க. அது மாடு தள்ளி விட்டதுக்கு நம்மள அடிக்க வந்திருக்காங்க. கேட்டா ஒன்னு நீ மேய்க்கிற மாடு தானே அடிக்க வந்து சொல்லிட்டு இது அந்த மாதிரி திட்டுறது. இந்த வார்த்தைகள்லாம் சொல்லி அந்த மாதிரிலாம் திட்டுறாங்களா? அதெல்லாம் கண்ணாமலாம் திட்டுவாங்கண்ணா. ஆனால் மனசு இருக்கும்போது எவ்வளோ கடுப்பாகும்ல ஒரு சில டைம்லாம். ஒரு டைம் வந்து ஏன்டா இந்த மாடு மேய்க்க நினச்சிட்டு இருப்பேன். அப்படி திட்டுறப்போ டைம் திட்டுறப்போ இருந்தால் இந்த வாழ்க்கை நினச்சி இந்த ஏன் மாடு மேய்ச்சிட்டு இருக்கோம், அதை விட்டு போயிட்டே இருக்கலாமே. இதில் வர கஷ்டன்றது அவங்க திட்டுறது மட்டும்தான் இருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகேங்களா? இன்னும்லாம் நான் ஒன்று சொல்கிறேன், தயவு செஞ்சு திட்டாதீங்க. அப்படி திட்டுறாப்புல இருந்துச்சுன்னு வச்சுங்க, பக்கத்தில் யாராவது கிராமத்தால் இருந்தால் அடிச்சு விடுங்க, அவங்கள பேசிக்கலாம். அடிச்சு விட்டு நீ கூட வண்டி எடுத்துகிட்டு வந்து ரோட்டில் நிறுத்தி வச்சிருக்கிறேன்னு திட்டி விட்ருங்க அவங்களை. நம்மளுக்கு அது மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கிடை மாடுங்கிறது ரொம்ப பால் குடிக்கும் போது மட்டும் உங்கள் ஞாபகம் வர மாட்டேங்குது, சோறு திங்கும் போது மட்டும் நல்லா திங்கிறீங்கல்ல. சோறு பால் குடிக்கும் போது அப்படி தட நடன்னு ஐயோ நல்லா இருக்குது டேஸ்ட்டு. ஆ தயிர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றுங்க, கடைக்கு போகணும்னு வச்சுக்க தயிர் ஊற்றுங்களேன் லாஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்து அதை விட்டு போனோம்னு வச்சுங்க, ஏதாவது இது நல்லா கல்யாணம் கல்யாணம்லாம் போகணும்னு வச்சுங்க, வட பாயாசமாக நல்லா சாப்பிட மட்டும் தெரியுதுங்களா? ஆ நீங்கள் ஒன்றும் செய்யாதான் வேணாம். தயவஞ்சு சொல்கிறேன், இந்த மாதிரி வளர்க்குறவங்கள நீங்கள் தூக்கி விடலாம் வேண்டாம். அவங்கள தள்ளி விடாமல் இருந்தாலே போதும், அவங்களுக்கு எந்த ஒரு எண்ணத்துலையும் இந்த மாதிரி ஒரு நான் அந்த இடத்த விட்டு போகணுன்ற எண்ணம் வர மாட்டேங்குது. நீங்கள் திட்டு அந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் வருது. அவங்க ஊரெலாம் எப்படி கெத்தாக வளர்ந்தவங்கலாம் நமக்கு தெரியாது சரிங்களா? அவங்க எப்படி இருந்திருக்காங்க, அவங்க ஊரில் ஒரு ஜல்லிக்கட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படியாப்பட்ட மரியாதை இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு. உங்களுக்கு இந்த ரோட்டில் மாடு மேய்ச்சிட்டு போகிறதுனால மாடு மேய்க்கிறவன் அவ்வளோதான், இது மட்டும் தான் தெரியுது. தயவு வந்து இந்த மாடு மேய்க்கிறவங்கிற வார்த்தையை கொச்ச வார்த்தையாக பேசாதீங்க. என் கண்ணு முன்னாலும் யாராவது திட்டிங்கன்னா கண்டிப்பாக அடி வாங்குவீங்க, அது கேஸ் வாங்கினாலும் பரவாயில்லன்ற மாதிரி ஆகிடுது. நம்ம TN61 ஸ்கெட்ச் ரூம் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. இந்த வீடியோவில் ஒரு குறை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், அதை திருத்திக்கிறோம். மக்கள் மேலே நாங்கள் வைக்கிற குற்றச்சாட்டுக்கு தான் தயவு வந்து இந்த கிடைய மாடு வளர்க்குறவங்க மட்டும் கிடையாது, ஆடு வளர்க்குறவங்களையும் சரி. ஏன்னா குட்டி குட்டியாக ஆடு மேயும் போதெல்லாம் அதெல்லாம் ஆட்டோவில் ஏற்றிட்டு போயிடுறீங்க, ஒரு தூங்கிட்டு வந்து டிரைவர் அசால்ட்டாக அடிச்சுட்டு போயிடுறீங்க. 10 ஆடு 20 ஆடு அவங்க பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. 10 ஆடு போயிடுச்சுன்னு வச்சுங்க, அவ்வளோ கஷ்டம் தெரியுமா அவங்களுக்கு? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாடுகள்லாம் கால் உடஞ்சிரும் டூவீலரில் வந்து இடிச்சுட்டு. அவங்க பதிலுக்கு உங்களை திட்ட வைக்குமா, ஏன்டா என் மாடை இடிச்சேன்னு சொல்லிட்டு எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க? ஓகேங்களா?